தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் உமா மேல நிறைய ஆசை வச்சிருக்கான். நீங்க வேற எங்கேயோ சம்பந்தம் பேசி உங்க பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருந்தா கூட எங்க மனசுல ஒரு மூலையில வலி இருந்துட்டே இருந்திருக்கோங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டா கடவுள் ஒரு கணக்கு போடுவார்ல, அதுதான் விதி. எப்படி வந்து சேர்த்திருக்கு பாருங்க. எங்களுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு உமா கல்யாணம் தான். அது நல்லபடியா முடிஞ்சா அவருக்கு மனசளவுல பெரிய தெம்பு வந்துடும். சொன்ன உடனே எவ்வளவு பெருமையா தெரியுமா சொன்னாரு. தொட்டதெல்லாம் பொண்ணாகுமாமே. இந்த மாதிரி பொண்ணு ஜாதகமும் பையன் ஜாதகமும் ஒத்து போறது ரொம்ப அபூர்வமா. எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருக்க டயத்துல நீங்க வந்து நல்ல விஷயங்களை பேசுறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உமா கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தணும். நீங்க பானுவை எங்க வீட்டுக்கு எப்ப அனுப்ப போறீங்க? இப்போ பானு இங்க வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உமா கல்யாண வேலையில அவ பங்கெடுத்துக்கிட்டா எனக்கு திருப்தியா இருக்கும். பானு தானே அன்னைக்கு கூட அவங்க குழந்தை வீட்டுல விட்டுட்டு வந்தாலே, அவ எல்லாரையும் பாத்துட்டு வந்தேன்னு சொன்னா. அவ எத்தனை நாளைக்கு இங்க இப்படி விருந்தாளி மாதிரி வந்து வந்து போயிட்டு இருப்பா? நிரந்தரமா அவ இந்த வீட்டுக்கு எப்ப வரப்போறா? அவ இங்கேயே என்னோட மருமகளா. இவங்க எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீ கவலையே பட வேண்டாம். பானுவே கேட்டாங்க நான் எப்ப எங்க வீட்டுக்கு போறதுன்னு. நான் தான் உங்கள்ட்ட அன்னைக்கே சொன்னேனே, உமா கல்யாணம் முடிஞ்சு உமா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்போ பானு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு. இது எல்லாமே குடும்ப ஜோசியர் பார்த்து சொன்னதுதான். பானு இந்த வீட்டுக்கு வந்து எந்த சங்கடமுமே இல்லாம சந்தோஷமா வாழணும்ல, அதனாலதான். பெரிய மண்டபத்துல நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு தான் ஆசை. யோசிச்சு பார்த்தேன், நேர கல்யாணத்தையே வச்சுக்கலாமேன்னு. அதான் கல்யாண தேதிய பேசிட்டு போலாமேன்னு தான் வந்தோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் எங்கள் குலதெய்வங்களுக்கு என் மருமக கையால் பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். வர மாதத்தில் 3 தேதி நல்ல முகூர்த்த நாளாக இருக்குது. உங்களுக்கு எந்த தேதி வசதியாக இருக்கும்னு பேசி முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா அந்த தேதியிலேயே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். அப்புறம் தேதியை ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா மண்டபத்தை புக் பண்ணிவிடுவோம். ஆ, தேதியை ஃபைனல் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டுங்க, அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபைனல் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாரும் இருக்கும்போது நான் மட்டும் பேசுன்னு வச்சுக்கீங்களே, என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. யாரும் என்ன செய்ய பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பேங்க் மேனேஜர் தானே, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பற்றி நல்லா தெரியும். இந்த கைராஜ் குடும்பத்தோட சொத்து எவ்வளோ இருக்குது, அதில் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு இருக்குது, மற்றவங்க பங்கு போக எனக்கு எவ்வளோ பங்கு வரும்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து அலசி ஆரம்பிச்சு சொன்னீங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் மருமகளுக்கு ஏதாவது பங்கு வேணும்னு வச்சுக்கிங்களே, உங்கள் மருமக பங்கையும் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏங்க உளறிட்டீங்க? யார், நான் உளறேனா? அதை நீ சொல்கிற. லாரி கடையில் இந்த கேரக்டர்லாம் இப்போ என்னை எதிர்த்து வசனம் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க.
சார், அது ஒன்றும் இல்லை சார். இந்த வீட்டில் நான் எத்தனை தடவை மரியாதையாக வந்து கேட்டாலும் வா போ அப்புறம் வா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. கொஞ்சம் குரலை வசதி கேட்டோம்னா கைகலப்பு பண்ணி கதகளையாடி என்னை போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி நிப்பாட்டிடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வச்சு கேட்டால் தான் இந்த விஷயம் சரியாகும்ல. அதனால தான் கேட்குறேன். நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க? உமாவுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இப்ப வந்து இதுதான் பேசிட்டு இருக்கீங்க? குழப்பம் பண்ணாம இருந்து கண்டதெல்லாம் பேசி. ஏய், உன் இத்து போன அறிவுரையை உன்னோட வச்சுக்கோ. சொத்துல பங்க பத்தி ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்ப நீங்க இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்து நீங்க ஒண்ணு கிளிக்க போறது கிடையாது. இருந்தா மரியாதை கெட்டுரும். கிளம்புங்க. என்ன, எல்லாரும் அவமானப்படுத்துறியா? அது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம வெளியே போயிடுங்க. ஓ, குடும்பத்தோட சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்களா? இங்க பாரு, இதனோட பலனை மொத்த பேர் அனுப்பிங்க, பார்த்து பேசுங்க. எதுவா இருந்தாலும் நாங்க அனுபவிச்சுக்கிறோம். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. போறடா, போறேன், இப்ப போறேன். இதுக்கு மேல இங்க யாரும் பேச வேண்டாம். உங்கள்ட்ட நான் பேசுனா நீங்க எல்லாரும் என்ன பைத்தியகார மாதிரி தானே பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற தூரம் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படியே எல்லாரும் வந்து கெஞ்சி கதற போறீங்க பாரு. நானும் பார்க்கத்தானே போறேன், பாப்போம். ஏய், இப்படி வரப்போற இல்லையாடி. வா வா, நீ அங்கதானே வந்தாங்கன்னா பாக்குறேன். அங்க உன் கதையை நான் முடிக்கிறனா இல்லையான்னு பாரு. பதட்டப்படாதீங்க, அவர் எப்பவுமே இப்படிதான். ஏதாவது அடுத்த நாள் அவரே வந்து நல்லா பேசுவாரு. நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம உமாவுக்கு அவர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்கலன்னு அவர் கொஞ்சம் கோபம். அதான் வீட்டில் புரோக்கர் இருக்கும்போது நீங்களே பேசி முடிச்சிட்டேன்னு போன தடவை வருத்தப்பட்டார். அதான் கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டு போறாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க நம்ம கிளம்பலாமா? சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். நீங்க ஒரு நல்ல தேதியா பிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கண்டிப்பா வரோங்க. வரேன் உமா. ஒருத்தன் படுத்துட்டான்னா அப்படியே தொழிலும் படுத்துறாது பாத்துக்கோ சரிங்களா எப்படியோ ஒருத்தன் உதவ கரையா அந்த சிவஞான பக்கம் சேர்ந்து அப்படியே நாசமா போய் தொலைஞ்சான் ஒருத்தன் யாருக்குமே உதவாம அப்படியே படுத்த படுக்கையா ஆயிட்டான் நீ ஒருத்தன் தான் இருக்க பாத்து புரிஞ்சுக்கோ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அம்மா வைஜந்தி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? ஏய், என்னத்த நல்லா இருக்கியான்னு விசாரிச்சுட்டு இருக்க? அவதான் கைராசி குடும்பத்துக்கு மறுபடியும் செட்டில் ஆகி எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு நல்லா தானே இருக்கா? இல்ல தனியா வேற கேட்கணும் பாக்கும், நல்லா இருக்காளா என்னன்னு. அப்பா, என்னப்பா இப்படி பேசுறீங்க? வேற என்ன, ஜில்லுன்னு ஜிகத்தாண்டா குடிச்ச மாதிரி ஓட்ட பேச சொல்றியா? ஒன்னா பிறந்து தொலைஞ்சிட்ட, பையனா பிறந்திருந்தேனா
நேரம் நடந்திருக்கே வேற பார்த்தோம். அன்னைக்கு நடந்த அவமானத்தை நான் அவளை ஈஸியா மறந்துடுன்னு பாத்தியா? பேசுறா. நான் என்னப்பா பண்ணட்டும்? அந்த உமா இப்படி இல்ல பண்ணுவான்னு யாருப்பா நினைச்சா? ஊமை கொட்ட மாதிரி இருந்துகிட்டு கடைசியில அந்த பானு அண்ணனை கல்யாணம் பண்ண பச்சை கொடி காட்டிட்டா. ஐயோ, அது மட்டுமா? அவ பண்ற அளப்புற அதுக்கும் மேல. சரி, அதை விடுங்க. அந்த பானு என்னை பத்தி அசிங்க அசிங்கமா ஊர் முழுக்க தண்டார போடாத குறை மட்டும்தான். அவளுக்காகவாவது இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் பாப்பேன்ல. நீங்களும் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னத்தையோ சொல்ற, என்னத்தையோ சாம்சன் கோல் அடிக்கிறோன்னு நினைச்சிட்டேன். ப்ளீஸ் பா, நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாமே ஹாஃப் மென்டலுங்க. எப்போ என்ன முடிவு எடுக்க போதுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு என்னன்னா, அண்ணனுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு அவ அண்ணனை போய் இவ கல்யாணம் பண்ணிக்க போறா. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ விட்டு டிராமா பண்ணிருப்பேன். விடுங்கப்பா, கடைசியில ஒட்டுமொத்த குடும்பமும் போய் பேங்க் மேனேஜர் காலடியில சரணாகதி ஆயிடுச்சு. அந்த பானு அண்ணன் பால் டப்பா இளங்கோ இல்ல, அவனுக்கு கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கப்பா. அப்போ ஒரு முறை நம்மள அசிங்கமா தெரியாம ஏதோ பண்ணிட்டுதான் இருக்காங்க. ஆமாங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போன நாள்ல இருந்து அந்த குடும்பத்துல குழப்பம் பண்ணிட்டே தான் இருக்கா. அவ ஆசைப்பட்ட பையனை கட்ட முடியல. நம்ம சடகோப்பனுக்கு பொண்ணு கேட்டோம், அதுவும் நடக்கல. இப்போ நம்ம பரந்தாமனுக்கு கேட்டு போனோம். எல்லாமே நமக்கு இப்ப ஏமாத்தமா தாங்க நடக்குது. அத சொல்லு, உன் பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சு தொலைற மாதிரி சொல்லு. இங்க வருவா, இங்க வர்றப்பெல்லாம் நல்லா பஞ்சு டைலாக் பேசுவா, அப்படி இப்படின்னு. அப்படியே அங்க போன உடனே அப்படியே அப்படியே மாறி ஏதோ படத்துல ஒண்ணு வருமே, தா நீ நல்லவரா கெட்டவரா அப்படிதான் அப்படிதான் கேட்க தோணுது இவள. அப்பா, நான் எப்பவுமே உங்க பக்கம்தான்ப்பா இருப்பேன். அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாமே டிராமா தான்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா உறவாடி கெடுக்கிறதுக்கு தான்ப்பா பிளான் பண்றேன். போடுற எல்லா பிளானுமே சக்சஸ் ஆகாது. கொஞ்சம் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். இது ஒண்ணும் அடியாள் வச்சு அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அடி மேல் அடி வச்சு அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்கப்பா, இத நான் பண்றேனா இல்லையான்னு மட்டும். உமா கல்யாணத்துல என்ன பிரச்சனை எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவையும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கல்யாணத்தை பத்தி எல்லா விவரமும் நான் உங்களுக்கு தரேன். அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களால என்னெல்லாம் முடியுமோ எல்லா வேலையும் பண்ணுங்கப்பா. அதோட இப்போ அந்த சிவன் யானை வேற நெஞ்சு வலின்னு வந்து உட்கார்ந்துருக்க. என்னமா சொல்ற, நெஞ்சு வலியா? ஆமாப்பா, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து ஆளே பாதி ஆகி போயிட்டாரு. பின்ன அந்த வீட்டுல நடக்கிற கூத்தை எல்லாம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அங்கே இருந்து எல்லா பிரச்சனையும் பாக்குறவருக்கு வராத பின்ன அப்பா உச்சக்கட்ட சண்டையா? ஏன் புருஷன் சரவணம் மேல கை வைக்க, அவன் இவர் சட்டையை பிடிக்க, ஆனந்தி ஆன் அலற, நான் மிரட்ட, மீனாட்சி அப்படியே துடிக்க, அந்த அம்மா ஏதோ மடத்துக்கு ஓடி போக, இந்த டென்ஷன்ல தான் அந்த அழுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுப்பா. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சா? அப்போ போ, ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சா அந்த பயலுக்கு? நல்ல விஷயமாச்ச. நீ வந்த உடனே சொல்லியிருந்தா உன்னை பெருமையோட பாத்திருப்பேன். அப்படியே வாடா வாடான்னு வரவேத்திருப்பான. போடா, நீ கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். சிவஞானோ, உனக்கு மணி அடிச்சாச்சா? இந்த ஒரு விஷயம் போதுமே, சங்கத்துல சொல்லி ஈஸியா தூக்கிடலாமே அவனை. அவன் கதை முடிஞ்சது அவ்வளவுதான். போ போக்கத்தவ. இப்பவாது உன் புருஷன் உனக்கு சப்போர்ட்டா இருக்கானா? இருக்காரு. ஆனா முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இல்லப்பா.
இப்போ என் பக்கமும் கொஞ்சம் ஜாலரை அடிக்கதான் செய்யறாரு. ஆனாலும் டக்கு டக்குன்னு வேதாளம் முருங்க மரம் ஏறதான் செய்யுது. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டுவா, அவர்கிட்ட பக்குவமா சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவோம். அவங்களுக்கு எப்படி ஒரு வீரசேனம் கிடைச்சானோ அதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்த வேண்டாமா? கண்டிப்பாப்பா, அவரை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. கடைசியில ஜெயிக்க போறது நாம தான்ப்பா. எல்லோருக்கும் வணக்கம். இதனால் உங்கள் அனைவருக்கும் வருத்தத்துடன் தெரிவிப்பது என்னவென்றால், என் அன்பிற்குரிய மனைவி, வாழ்க்கை துணைவி ஆருயிர் சாந்தி இன்று அதிகாலை 4 மணி அளவில் இயற்கை எய்துவிட்டார். சாந்தியுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். சாந்தியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள உறவினர்களையும் நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். எடுக்க மாட்டாங்க. என்ன என்ன என்ன
மயக்கம்னு ஹாஸ்பிடல் கூட போகணும். போறே போறே கூட்டிட்டு போறே இருங்க அண்ணா. அண்ணா ஐயோ மெசேஜ் பார்த்தேனே. என்னடா இதுலே இரு இரு என்ன 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 மெசேஜ் அண்ணா? மெசேஜ் சொல்லாம இல்லனே. மெசேஜ் 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 பைரவ மாமா கிட்ட போன் வந்திருக்கா பாருங்க. மெசேஜ் ஆ வந்திருக்கா பாருங்க. என்ன மெசேஜ்டா இங்க பாருங்க. ஒண்ணு இல்லங்க, நீங்க உங்க செல்போனை சத்தம் கிட்ட வந்துங்க. என்ன மெசேஜ் பாக்குறீங்க? நேரம் போய் பார்க்கலாமா நேரம் போய் பார்க்கலாமா? அண்ணா தரங்கண்ணா இப்போ போ சரணம் பாட்டோட போய் பாரு.